41 அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. லாபானுடைய குமாரர், எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபை எடுத்துக்கொண்டான் என்றும், எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபை கேட்டான். இது 3. யாக்கோபு லாபானிடத்தில் வேலை செய்ய போகிறான். ஆனா 3 ஆசீர்வாதம் எங்கிருந்து வருகிறது? லாபானின் புத்திரர் சொல்றாங்க, என் தகப்பனுடைய எல்லாம் யார் எடுத்துக்கொண்டா? ஆனால் அப்படி அவன் எடுக்கவில்லை, அவன் வேலை செஞ்சிருக்கிறான். 20 என்ன பண்ணிருக்கிறான்? வேலை பண்ணிருக்கிறான். வேலை பண்ணது மாத்திரமல்ல, அவனுக்கு உண்டானது மட்டும்தான் கிடைச்சிச்சு. அவன் என்ன கூலி வேலை செய்தானோ அதை கத்தர் அவனுக்கு தந்தார். என்ன? லாபானுக்கு கொடுத்ததை விட கத்தர் இவனுக்கு அதிகமாக கொடுத்தார். அதை பார்க்கும்போது லாபானுக்கு என்ன தோணுது? நம்ம எல்லாம் இவன் என்ன பண்ணிட்டான்? இது 3 ஆசீர்வாதம். முதல்ல உள்ளது சகோதரனுடையது, 2 தாய் பெற்றுக் கொடுத்தது, 3 மாமனுடையது. மாமாவுடைய ஆசீர்வாதம் யாருன்னா, சிரியா தேசத்துக்கார புறஜாதியாருடைய ஆசீர்வாதம். இந்த புறஜாதியாரோட ஆசீர்வாதம் என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம உலகத்தில் வேலை செய்கிறோம், எல்லாம் பண்றோம், ஆனா கர்த்தர் நம்மளை என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இதை பார்க்கும்போது நம்ம கூட வேலை செய்யறாங்கல்ல, அவங்களுக்கு நம்ம மேல என்ன வரும்? ஒரு பொறாம ஒண்ணு வரும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறத பார்த்து இங்க மட்டும் இல்ல, நீங்க எடுத்து பாருங்க, யோசேப்பு காலத்துல இருந்து நடக்கும், யாக்கோபு காலத்துல இருந்து நடக்கும். நம்மளை இவங்க ஒண்ணும் இல்லாம விரட்டி விட்டுருவாங்க. இன்னும் சொல்ல போனா இவங்க நம்மளோட மேலதான் இருப்பாங்க, ஆனா அவங்க கண்ணுக்கு முன்னாடி கர்த்தர் நம்மளை உயர்த்திட்டே வருவாரு, ஆசீர்வதிச்சிட்டே வருவாரு. இதை எப்படியாவது நம்ம கிட்ட எடுக்கணும்னு ஒரு கூட்டம் என்ன செய்யும்? முயற்சி பண்ணும். இந்த நேரத்துல தான் இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவன் கைக்கு போகாமல் நம் கைக்கு வாங்கி கொடுப்பார். இல்லை, எனக்கு பின்ன ஆச்சரியனா, 20 அவங்ககிட்ட பேசாமல் இருந்த ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு காரியம் அவனை பார்த்து சொல்லுவார் பாருங்க. 11 வசிங்க. அன்றியும் தேவதூதன் ஒருவர் சொப்பனத்தில் யாக்கோபே என்றார், இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவர், உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகளோட பொழியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாய் இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தாரில் இருக்கிற தேசத்திற்கு திரும்பி போ என்று சொன்னார் என்றான். லிட்டரலா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், லிட்டரலா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, புறப்பட்டு போ அப்படின்னு சொல்லி. 20 அங்க வேலை செஞ்சிருக்கிறான் கர்த்தர். அந்த 20 இப்ப சொல்றாரு, நீ போதும், என்ன செஞ்ச? வேலை செஞ்சது போதும், புறப்பட்டு போ. ஆனா இங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த இடத்துல சொல்லப்பட்டது எல்லாமே உன்னை சுத்தி லாபான் செய்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்கிறேன்? பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நீ வேலை செய்கிற இடத்துல நம்ம புறஜாதியார்த்த இருக்கும்போது நாம உண்மை உள்ளவர்களா தான் இருக்கிறோம், ஆனால் நம்மை சுத்தி அவர்கள் செய்கிற காரியங்களை யார் பார்த்துக்கிட்டே இருக்கிறா? தேவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். கூட வேலை செய்யறவங்க, மேல் அதிகாரி, நம்ம கூட இருக்கிற பக்கத்தில் இருக்கிற டேபிள்ல இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் நமக்கு செய்கிறத கர்த்தர் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறார். இன்னும் சொல்றேன், ஆவிக்குரிய வாழ்க்கையிலா இருக்கட்டும், ஊழியத்தின் பாதையிலா இருக்கட்டும், நீங்க உண்மையா தான் இருந்திருப்பீங்க, ஆனா உங்க மேல ஒரு பொறாம ஒண்ணு வரும். ஏன் அந்த பொறாமை வருது தெரியுமா? கர்த்தரே உங்களை ஆசீர்வதிக்கிறதுனாலதான் அந்த பொறாமை வருது. இந்த பொறாமைக்கு காரணமே யாருன்னு பாத்தீங்கன்னா, அவன் பொறாமை யாருன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்ச ஆசீர்வாதம். அது ஏன் ஆசீர்வதிக்கிறான்னு தெரியாது. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு, நம்மளை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்கும்போது நம்ம ஒண்ணு அதுக்கு தகுதியானவங்களும் கிடையாது, ஆனா அவரோட திட்டம் நம்ம மேல இருக்குது. அவன்லாம் கேட்பான், உனக்கு மட்டும் எப்படி திடீர்னு ப்ரொமோஷன் வருது? உனக்கு மட்டும் ஏன் இன்கிரிமெண்ட் வருது? உன்னை மட்டும் ஏன் அவர் திட்டவே மாற்றாரு? உன்னை மட்டும் ஏன் சாஃப்டா நடத்துறாங்க? வசனம் சொல்லும், யோசேப்புக்கு அவன் கண்களில் கிருபை கிடைத்தது. என்ன செய்ய முடியும்? நம்மளை பார்த்தா அவங்களுக்கு ஆத்திரம், நம்மளை பார்த்தோன்னா கோவம், உடனே என்ன பண்ணுவாங்க? உன்னை அது பண்ணுறேன், இது பண்ணுறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை லாபான் பண்ணுறத நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன், நான் பார்க்காமலாம் இல்லை. சில நேரத்தில் நமக்கே தோணும் தெரியுமா, இந்த ஏன் இந்த ஆள் நம்மளை இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறான், கர்த்தர் பார்க்குறாரா இல்லையா? ஆண்டவர் சொல்கிறார், நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். என்ன பண்ணுறீங்க ஆண்டவரே? அவன் டார்ச்சர் பண்ண பண்ண உன்னை உயர்த்திட்டே இருக்கிறேன். ஏன் ஆண்டவர் அவன் இன்னும் டார்ச்சர் ஆகட்டும், இன்னும் பராமப்படட்டும்? நீங்கள் யோசிச்சு பாருங்க, சவுல் டென்ஷன் ஆக ஆக தாவிதை உயர்த்திக்கிட்டே இருப்பார். ஏன்னா உயர்த்திட்டே இருக்காங்க. தானியலுக்கு விரோதமாக இவனுக்கு கிரியை செய்ய செய்ய தானியலை மேலே தூக்கிக்கிட்டே இருப்பார். ஏன்னா அவன் மேலே போயிட்டே இருக்கிறான். அதுக்கு தான் நான் எப்பவும் சொல்வேன், நமக்கு நம்மகிட்ட ஒரு சுபாவம் இருக்கு, என்ன தெரியுமா? நம்மளை யாராவது எதிர்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே நம்ம ஜெபம், அந்த ஆள் இருக்கக்கூடாது, அவனை ரிமூவ் பண்ணிடுங்க, அந்த ஆள் எங்கே, நம்ம உடனே அவனை தூக்கணும்னு நினைக்கணும்ல. ஆண்டரில் அவனை தூக்கக்கூடாதும்பாரு, என்ன பண்ணும்? அவன் அங்கேயே தான் இருக்கணும். என்ன, அவன் கண்ணுக்கு படி மேலே போயிட்டே இருக்கணும். அவன் டென்ஷன் ஆகிறத நான் பார்க்கணும். ஆண்டர் சொல்கிறார், லாபான் உனக்கு செய்கிறதை நான் பார்க்கிறேன். கடைசியாக அவன் நடக்கும், ஆண்டர் சொல்றார், சரி போதும், புறப்பட்டு போ. ஏன் இதுக்கு மேலே இவன் கூட இருக்கிறத அவனுக்கு பயந்து போல, உன்னை ஆசீர்வதிக்கிற காலம் வந்துருச்சு, அடுத்த ஆசீர்வாதத்துக்கு நீ போகணும். எங்கே போனோம்? பெத்தேலுக்கு போனோம். அங்கே போனதான் உன்னை வச்சுன்னு அடுத்த காரியம் செய்ய முடியும். நீ புறப்பட வேண்டிய காலம் வந்தது, புறப்பட்டு போ. ஏன், இத்தனை நாள் நீ இருந்தது போதும். ஆண்டவர் உனக்கு சொன்ன காரியங்கள் எல்லாம் கொண்டு செய்கிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறார். உனக்கு விரோதமாக உருவாக்கினவர் கண்களுக்கு முன்பாக ஜீவனோடு கூட வைத்தார். உன்னை ஒழிப்பேன்னு சொன்னவன் கண்ணுக்கு முன்னாடி இன்னும் வச்சாரு. பலருக்கு என்ன, உன்னை மாத்திரன்னு சொன்னவங்க முன்னாடி அவனை மாற்றிட்டார் ஆண்டவர். உன்னை இந்த இடத்தோடு தூக்குறேன்ற அவனை தூக்கியிருப்பார். என்ன நடந்துச்சு? சில சொல்லுவாங்க, என்னன்னே தெரியல, திடீர்னு அந்த ஆளை காணும், திடீர்னு அவர் காணும் இல்லை. அவர் தேவ பிள்ளைகளுக்கு எதிராக எழுப்பினவர், ஆண்டவர் பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தார். அவர் உச்சத்துக்கு வரும்போது தம்பி நீ போயிட்டு வந்து போயிட்டார். அந்த தேவன் நம்மோடு கூட இன்னும் இருக்கிறார், இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார். நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும், எது வரும் தெரியுமா? நாம கையிட்டு சம்பாரிச்சதை ஒரு நாளும் கர்த்தர் இன்னொருத்தன் கைக்கு விட்டு கொடுக்கவே மாட்டார்.
ஆமாம், அதுவும் புறஜாதியார் கையில் கொடுக்கவே மாட்டார். ஏன் கொடுக்க மாட்டார் தெரியுமா? அது கர்த்தர் நமக்கு கொடுத்த சுதந்திரம், கர்த்தர் நம்மை ஆசீர்வச்ச ஆசீர்வாதம். சில நேரத்தில் அப்பா அம்மா கிட்ட இருந்து வர வேண்டியது வராமல் இருக்கும், வர வேண்டிய சொத்து வராமல் இருக்கும், அதுக்கு பின்னாடி கர்த்தருக்கு நிறைய ரீசன் இருக்கும். இப்போவும் சொல்கிறேன், சில நேரங்களில் நமக்கு புறஜாதியோடைய ஆசீர்வாதங்கள் வர விடாதபடிக்கு தடுப்பார். அதே நேரத்தில் நம்முடைய ஆசீர்வாதத்தையும் அவன் கையில் கர்த்தர் விட்டு கொடுக்க மாட்டார். லாபான் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் கற்றுக்கலாம் என்னென்னமோ செஞ்சு பார்த்தான், கடைசியில் துரத்திட்டே வந்துட்டான் அடிச்சு பிடிச்சி வரான். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, யாக்கோபு ஆண்டவர்கிட்ட போய் ஜெபமே பண்ணல, யாக்கோபுக்கு தெரியாது லாபான் துரத்திட்டு வரான்னு. அவன் பாட்டுன்னு கேஷுவலாக இருக்கான் பேர சபாவில், துரத்திட்டே வரான். வந்துட்டு பெரிய பந்தாவாக பேசுவார் லாபான், உன்னை என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன இருக்குது, அதிகாரம் இருக்காது, அவர் அடிச்சு வெட்டி போட்டுருவேன். நான் நேற்று நைட்டு ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டார், உன்னை ஒன்றும் செய்யக்கூடாதுன்ட்டார், அதனால் நான் உன்னை ஒன்றும் செய்யலை. கூட காரணம், துரத்துனது லாபான், காப்பாத்தினது கர்த்தர். கர்த்தரை தாண்டி யார் என்னை நம்மளை என்ன செய்ய முடியும், யார் எதுவும் செய்ய முடியாது. அவன் சொல்லுவான், சொல்ல சொல்லுவாங்க, உன்னை இல்லாமல் பண்ணிடுவேன், அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், உன்னை நடுத்தரில் நிறுத்தி காட்டேன் பாரு, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போவும் சார் ஒன்றும் பண்ண முடியாது. காரணம் என்ன தெரியுமா, அவனுக்கும் நமக்கும் நடுவில் தேவனாகிய கர்த்தர்னு ஒருத்தர் நியாயந்து இருக்கிறவர் இருக்கிறார், வழக்காடுகிறவர் இருக்கிறார். அவரை தாண்டி நம்மகிட்ட வரவே முடியாது. எங்கே வர, நம்ம ஒன்றும் பலசாலியெல்லாம் கிடையாது. நான் சொல்லுவேன், பைபிளை நான் பார்த்ததுலேயே அதிக பயந்த சுபாவம் யார், பயந்தாங்கொள்ளி யாருன்னு கேட்டீங்கன்னா யாக்கோபு தான். இருப்பான், ஏசாக்கிட்ட சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கிட்டான் அவனை பயம், அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டான் பயம், ஊரை விட்டே ஓடிட்டான். அங்கே போனால் லாபானுக்கிட்ட பயம், இங்கே போனால் சிமியோனும் லேவியும் ஒருத்தனை கொலை பண்ணிடுவாங்க, அங்கே பயம், அவன் வாழ்நாளெல்லாம் பயம். ஆனால் ஒன்று, அவ்வளவு பயந்தாலும் அவன் தலை முட்டிய கூட எவனையும் தொட விட மாட்டார் கர்த்தர், நடுவில் நின்று வழக்காடுவார். நீங்களும் நானும் அப்படி தான், நம்மளை பார்க்கறதுக்கு அப்படி தெரியாது, பந்தாவே தெரியும். தெரியுமா உங்களுக்கு, இந்த எலியா இருக்காம்ல, பயங்கர பந்தா ஆள், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான், சூரியனை இறக்குறேன் எல்லாம்ல, ஏசபேல் ஒன்று சொன்னவனு ஒரு விட்டு ஓடிட்டான் பாருங்க, நாளைக்கு இந்நேரம் உன் தலை இருக்காதுன்னு ஒன்று. இதை எலியா கேள்விப்பட்ட உடனே ஒன்னாந்தரத்துக்கு ஒரு நாள் பிரயாணம் போய் சூரச்செடிக்கல படுத்து போதுங்க தாவே நான் சாகிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படவே பயப்படாதே யாக்கோபு என்னும் சிறுமந்தையே, பயப்படாதே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவரை தாண்டி யாரும் எதுவும் நம்மளை எதுவுமே செய்ய முடியாது. உன்னை சிங்கக்கபியில் போகிறவனாக இருந்தாலும் ராஜாவை நைட்டு தூங்க மாட்டார். தானியல் படுத்து தூங்கிட்டான், ராஜா தூங்கலை. காலில் வந்து கேட்குறாரு, தானியலே தேவன் உன்னை விடுவிக்க வல்லமை உள்ளவராக இருந்தாராம், அதெல்லாம் நல்லபடியாக தான் இருக்கிறேன், கவலைப்படாதன்றான் இவன். அவனை ராஜா தூங்கலை, பல நேரத்தில் நமக்கு விரோதமாக எழும்புறவனோட தூக்க தாண்டவர் தூக்கிடுவார். நமக்கோ நல்ல நிம்மதியான நித்திரையை கத்தர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. ஒரு புறச்சாதியாரும் உங்கள் ஆசீர்வாதத்தை எடுக்கும்படி கத்தர் அனுமதி கொடுக்கவே மாட்டார். ஒரு வேளை யாராவது எடுத்துகிட்டு போனாலும் கவலைப்படாதிருங்கள், அதை ரெண்டு மடங்காக 10 மடங்காக திருப்பி தர கத்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவர். அல்லேலூயா. கடைசியாக ஆரம்பத்தில் வாசித்த வசனம் திருப்பி வாசிங்க, முடிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32:26 அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றார். இதான் யாக்கோபு கேட்ட கடைசி ஆசீர்வாதம். ஃபர்ஸ்ட் அண்ணனுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை ஆசைப்பட்டான், அடுத்து அப்பா கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வந்துச்சு, அடுத்து மாமா கிட்ட இருந்து புறஜாதியார் இருந்து ஆசீர்வாதம் வந்துச்சு, இதெல்லாம் வந்தது உண்மை. சரி, இவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குதே, எல்லாம் இருக்குது, ஓகே ரைட்டு பரவாயில்ல அப்படின்னு நினச்சா, இப்போ யாக்கோபு நினைக்கிறான், எங்கள் அண்ணன் கிட்ட வந்து ஆசீர்வாதமோ ஆசீர்வாதம் இல்லை, எங்கள் அப்பா கொடுத்த ஆசீர்வாதம் என் கண்ணுக்கு முன்னாடி இப்போ தெரியல, எங்கள் மாமா கிட்ட புறஜாதியிருந்த ஆசீர்வாதம் கண்ணுக்கு முன்னாடி இருக்குது, ஆனால் நாளைக்கு காலையில் இதெல்லாம் இருக்குமான்னு தெரியாது. ஏசா வந்துக்கிட்டு இருக்கிறான், இந்த எந்த ஆசீர்வாதமும் எனக்கு உண்மையான ஆசீர்வாதம் கிடையாது, ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிச்சுருங்க. அவனுக்கு ஒன்று மட்டும் நல்லா தெரியும், கர்த்தர் ஆசீர்வதித்தவனை மனுஷனால் ஒன்றுமே செய்ய முடியாது, நீங்கள் மட்டும் என்னை ஆசீர்வதிச்சுட்டு போயிருங்கன்னு கேட்குறேன். யாக்கோபுடைய சேஷ்டபுத்திர பாகம் இருக்கே, இப்போ அதை எடுக்கிறதுக்கு ஒருத்த வந்துக்கிட்டு இருக்கான். எங்கள் அப்பாவுடைய ஆசீர்வாதம் வந்துச்சு, நான் தந்திரமாக வாங்கிட்டேன்னு கோபக்கார ஒருத்தன் வந்துக்கிட்டு இருக்கான். எங்கள் மாமாவுடைய ஆசீர்வாதம் வந்துச்சு, அதையுமே நீங்கள் தான் காப்பாற்றி கொடுத்தீங்க, ஆனால் இது எல்லாமே உண்மையான ஆசீர்வாதமானு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தெரியும். என்ன தெரியும் தெரியுமா, நீங்கள் ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை நான் போக விடேன். ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் ஆசீர்வதித்த உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில் இருக்கிற எவனும் சபிக்க முடியாது, அழிக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது.